இயக்கம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அவருடைய வழின்னு ஒன்று இருக்கும், ஒருத்தவங்களை தாய் வழி வரக்கூடிய கரு வழி இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக ஒரு ஜீவன் வந்து பிறக்குது. ஆனால் பிரம்மன் வழியாக தாய் வழிக்குள்ளே போகும் இல்லையா. அப்போ பிரம்ம விளக்கு, பிரம்ம தண்டி, பிரம்மஹஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விண்வெளியில் இருக்கக்கூடிய கேலக்சிலேருந்து வரக்கூடிய பூமிக்கு வரக்கூடிய அந்த ஒளி அலை இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒளி அலையை பிரம்மபுத்திரத்தில் நிறைய வந்து குவியும் நம்மளுடைய பூமியில். ஸோ பிரம்மம் அந்த ஒளி அலை வந்து கீழே வந்து முகூர்த்தமாவதால், அதாவது நம்ம வந்து முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல முகூர்த்தம், அந்த முகூர்த்தம் ஆவதால் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அப்படி அந்த ஒளி அலை மகாசக்தியாக வீட்டில் வரும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம், ஓம் சாண்டிங் பண்ணலாம். இந்த ஓம் சாண்டிங் வந்து நிறைய பேர் வந்து வெறும் ஓம் அப்படி நிறுத்திடுறாங்க. எந்த அளவுக்கு சஸ்டைன் பண்ணுறோமா பண்ணுறோம், ஏழு சக்கரங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பரில் டஸ்ட்டை தட்டுறோமே அப்படி பறந்துடும். ஸோ பிரம்மன் வழி வரக்கூடிய பிரம்ம வழி முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:45 சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ நம்மளுடைய T20 ஏரியா எப்போதுமே இப்படி இருக்கும். இந்த ஓம் சொல்லும் போது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த தாமரை விரிஞ்சிடும், அந்த தலையில் விரியும் பொழுது அப்படியே டிஷாண்டன மாதிரி எல்லா அலைவரிசையும் உங்களுக்கு தேவையான அலைவரிசை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அலைவரிசை உண்டு, ஃப்ரீக்வன்சி உண்டு உங்களுக்கு தேவையான. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க 60 வாட்ஸ், 70 வாட்ஸ், 80 வாட்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அது பத்திரமாக வந்து ஃபுல்லப் ஆகும். அப்போ தேஜஸ் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் மெடிடேஷன் பண்ணுறாங்க, இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முத்திரை, ரொம்ப சிம்பிளான ஒன்று. நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கை இப்படி வச்சுக்கலாம், அதாவது இப்படி கை வச்சுக்கிறோம், ஆள்காட்டி விரல் ரெண்டு இருக்கணும், பெருவிரல் இருக்கணும். இது ஒரு டவர் மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாக்கா தெரியும் இப்படி, ஓகேங்களா. அதாவது கை அப்படியெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம், ஆள்காட்டி ரெண்டு விரலையும் நல்லா அப்படி வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு பெருவரலும் இப்படி இருக்குது கரெக்டாக நம்மளோட, அதாவது பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் இருக்கக்கூடியது, அதாவது ஒரு கன்ஷாட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டீப் ப்ரீத் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ண போகிறோம். அதாவது இழுத்து டக் டக்குன்னு விட்டுறாமல் ஒரு 1, 2, 3 செகண்ட் நிறுத்திட்டு அந்த மூக்கிலே இழுக்கிறோம், மூக்கிலேயே விடுறோம். இன்ஹேல் எக்ஸ்ஹேல் இந்த மாதிரி விட்டிங்கன்னா சும்மா ஒரு 27 தடவை, முடிஞ்ச ஒரு 50 தடவை பண்ணி பாருங்கள். உங்களுடைய மகாசக்தி அண்டவெளி ரகசியத்திலிருந்து வந்து நிறுத்தும். இதோட ஒரு பெரிய டெக்னிக் ஈஸியாக நம்ம முன்னோர்கள் சொல்லித்தர போகிறதில்லை. ஸோ ஓம் சாண்டிங் பண்ணலாம், பண்ண பிறகு பிரம்ம முகூர்த்தத்தை எப்படி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மெடிடேஷன், அதாவது தீயாக இருந்து கொண்டிருக்கும் ஆவணத்தை, அதாவது தக்க 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 நெருப்பு எரியுது பார்த்தீங்களா, அந்த நெருப்பை கண்டிப்பாக ஆவணம் செய்து பேலன்ஸ் செய்து கண்ட்ரோல் செய்து ஒரு தீபமாய் இங்கே எரிய விட்டோம்னாக்கா வாழ்க்கை பிரகாசம். இதுதான் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது மிக சிம்பிளான ஈஸியான, நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எனர்ஜி, நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எனர்ஜி, நம்ம சக்கரங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ரொம்ப ஈஸி டிப்ஸ், ஆனால் மிகப்பெரிய மகா ரகசியம். இதுதான் ஓகே. இப்போ அது பார்த்துட்டு நேரிலே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார், ஐயா இது மாதிரி 7 சக்கரங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது இந்த மாதிரியா எப்படியா அப்படின்னு. அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 7 சக்கரங்களையும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மூலாதாரம் 1, அது வந்து ஆகும், அது வரைக்கும் மேலே அது வெயிட்டிங்கில் நிற்கும். அடுத்தது 2, அது வரைக்கும் மேலே உள்ள வெயிட்டிங் இருக்கும். அடுத்தது 3, அது வெயிட்டிங்கில் நிற்கும். இது மாதிரி 7 பார்த்திங்கன்னா அந்த சக்கரங்கள் இப்படியே சுற்றி போயிட்டே இருக்கும். இதுதான் அதோடைய ஃப்ளைங் மோடு. ஸோ ஒரே நேரத்தில் ஒரு செயின் பல்ஸ்னால் ஒன்று அது ஒன்றும் கிளம்ஸே ஆகிடும். ஸோ அதனால் அந்த படிப்படியாக பண்ணுறதுக்கு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடை வச்சாலே அதுக்கு மூலாதாரத்துலேருந்து ஒன்று ஒன்றா அழகாக கொண்டு வந்து புதுப்பிச்சு, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த பல் சக்கரங்களுக்கு நம்ம புதுசாக போகிற கிரீஸ் மாதிரி, கிரீஸ் இல்லாத சக்கரங்கள் ஸ்டக் ஆகிட்டே இருக்கும், இப்படி இப்படி இருக்கும், கிரீஸ் போட்டால் அழகாக அப்படியே மூவிங்கில் இருக்கும். இந்த மூவிங்கில் இருந்தாலே ஒரு அற்புதமான பேராட்டல் கேட்டிங்கன்னா இதுவே இது பண்ணாலே போதும். இப்போ நான் சொன்னதே ஓகே. நேர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.